தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழலாம், எந்த ஒரு பண்டிகை வந்தாலும் இது தமிழர் பண்டிகை தானா என்கின்ற ஒரு காணொளியை அவ்வப்பொழுது டீப் டாக் தமிழ் பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கும். அதற்கான காரணம் என்னவென்றால், எந்த ஒரு நிகழ்வையும் அறிவியலோடும் இயற்கையோடும் சேர்த்து வைத்து பார்த்தவன் நம் தமிழன். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய ஒவ்வொரு விழாக்களும் இருக்கும். ஆக நாம் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு விழாவுக்கும் பின்னால் இருக்கின்ற அந்த வரலாற்றை இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் மீண்டும் மீண்டும் தமிழர் வரலாற்றை நாங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இந்திய நாட்டின் கலாச்சாரம் என்பதே பல விழாக்களையும் பண்டிகைகளையும் உள்ளடக்கிய கலாச்சாரம் தான். இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவராலும் மற்ற பண்டிகைகளை காட்டிலும் மிகுந்த உற்சாகத்தோடு பட்டாசுகள் வெடித்தும் புத்தாடைகள் அணிந்தும் இனிப்புகளை வழங்கியும் சாதி மத வேறுபாடின்றி கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை என்றால் அது தீபாவளி என்று சொல்லலாம். இந்தியா முழுக்க தீபாவளியை கொண்டாடினாலும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருப்பவர்களும் ஒவ்வொரு கதைகளை உள்ளடக்கிதான் அந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு வெவ்வேறான கதைகளையும் கருத்துகளையும் புராண நிகழ்வுகளையும் உள்ளே வைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் தீபாவளி கொண்டாடுவதற்கான காரணம் என்ன? உண்மையில் தீபாவளி தமிழர்களுடைய பண்டிகையோடு சேர்ந்ததுதானா? அப்படி இல்லை என்றால் தமிழர்களுக்கு உண்மையான தீபாவளி என்றால் அது எது? இப்படியான பல கேள்விகளுக்கான பதிலாகத்தான் இந்த பதிவு இருக்க போகிறது. ஆக இந்த முழு வீடியோவை நீங்கள் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நம் தமிழ் முன்னோர்களுடைய பெருமையும் நாம் கொண்டாடுகின்ற விழாக்களுடைய வரலாற்றையும் தீபாவளி நம்முடைய பண்டிகையா, அதை நாம் ஏன் கொண்டாடுகிறோம், எதை கொண்டாட வேண்டும் என்கின்ற பல கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். ஆகவே இந்த பதிவை கடைசி வரை பாருங்கள். அதற்கு முன்பு நம் டீப் டாக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். மேலும் டீப் டாக் தமிழ் ஆடியோ புக் சேனலில் பல சுவாரஸ்யமான தமிழ் நாவல்களையும் இதிகாச கதைகளையும் அப்லோட் செய்திருக்கிறோம். உங்களுக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் அதையும் நீங்கள் கேளுங்கள். ஒவ்வொரு பண்டிகைக்கும் கட்டாயமாக ஏதாவது ஒரு புராண கதை இருக்கும். அதே போல் தீபாவளிக்கும் நிறைய கதைகள் இருக்கின்றன. தீமையின் வடிவமான நரகாசுரனை கடவுளின் அவதாரமான விஷ்ணு அழித்ததால் உருவானது என்கின்றன தீபாவளி பற்றிய இந்து புராணங்கள். திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து அவர்களை அழிக்க செல்லும் போது பூமாதேவிக்கும் விஷ்ணுவுக்கும் காதல் ஏற்பட்டு பிறந்த குழந்தைதான் நரகாசுரன். அசுரனின் குணம் இவனுக்கு இயல்பாகவே அமைந்துவிட்டது. நரன் என்றால் மனிதன், மனிதனாக இருந்தாலும் துர்குணங்கள் நிரம்பியவனாக இருந்ததால் நரகாசுரன் என்று அழைக்கப்படுகிறான். இவன் தேவர்களுக்கும் மக்களுக்கும் நிறைய துன்பங்களை கொடுத்து வந்தான். இதை அறிந்த மகாவிஷ்ணு அவனை கொல்ல நினைத்தார். ஆனால் அவன் தனது தாயான பூமாதேவியை தவிர வேறு யாராலும் அழிக்க முடியாத வரம் பெற்றிருந்தான். பிறகு அவன் விஷ்ணு மீது அம்பு விட்டதும் அவர் மயங்கி கீழே விழுவது போல நடிக்க இதனால் கடும் கோபமடைந்த பூமாதேவி நரகாசுரனை கொன்றதாக சொல்லப்படுகிறது. அவன் இறக்கும் தருவாயில் நான் இறக்கும் இந்த நாளை அனைத்து மக்களும் என்னிடமிருந்து விடுபட்ட தேவர்களும் சந்தோஷமாக இனிப்பு வழங்கி கொண்டாட வேண்டும் என்று வேண்டினானாம். இதனை ஒட்டி நரகாசுரன் மறைந்த மகிழ்ச்சி பொங்கிய நாள் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது என கிருஷ்ணலீலை புராணம் சொல்கிறது. மேலும் இன்னொரு கதையில் வால்மீகி ராமாயணத்தில் ராமன் ராவணனை அழித்துவிட்டு தனது வனவாசத்தை முடித்துக் கொண்டு மனைவி சீதா மற்றும் சகோதரனுடன் அயோத்திக்கு திரும்பிய நாளை மக்கள் விளக்கேற்றி வரவேற்றதாகவும் இதனுடைய தொடர்ச்சியாக தீபாவளி பிறந்தது என்ற கதையும் இருக்கிறது. மேலும் காமசூத்ரா புத்தகத்தை எழுதிய வாசயாயனர் தீபாவளியை எச்சராத்திரி அதாவது சுகராத்திரி என்று ஒரு நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். கார்த்திகை மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தில் இரவில் இது கொண்டாடப்படும் என்று அவர் சொல்கிறார். மேலும் ஸ்கந்த புராணத்தின்படி கேதார கௌரி விரதம் பார்வதியால் 21வது நாளில்தான் முடிக்கப்பட்டது. அந்த விரதம் முடிந்த பிறகு சிவனும் சக்தியும் தன்னில் ஒரு பாதியாக ஏற்று அர்த்தநாரீஸ்வரர் உருவம் எடுத்தார்கள். இதனால்தான் நம்முடைய தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஊர்களில் நோன்பு எடுத்து கொண்டாடுகிறார்கள். அதாவது தீபாவளி அன்று இந்த நோன்பு தினம் வந்தால் அன்றைய தினத்தில் அசைவ உணவுகள் எதுவும் செய்யாமல் அந்த தீபாவளியை கொண்டாடுவார்கள். ஆணும் பெண்ணும் சரி பாதியாக இணையும் நல்ல நாளினை நினைவுபடுத்துவதாக தீபாவளி அமைந்ததாக ஸ்கந்த புராணம் கூறுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம் தமிழ் அறிஞர்கள் தீபாவளியை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது பண்டிதர் அயோத்திதாசர் தீபாவளி பண்டிகை பௌத்த பண்டிகை என்றும் அதனை பிராமணர்கள் திருடி கொண்டார்கள் என்றும் ஒரு கட்டுரையில் சொல்லியிருக்கிறார். அதே போல் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் சமணர்களிடம் இருந்து இந்துக்கள் பெற்ற பண்டிகைதான் தீபாவளி என்கிறார். அதாவது சமண மதத்தின் கடைசி தீர்த்தங்கரரான வர்த்தமானர் என்ற மகாவீரர் பாபாபுரி நகரத்தில் அரசனுடைய அரண்மனையில் தங்கியிருந்த போது அங்குள்ள மக்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். இரவு முழுவதும் நடைபெற்ற அந்த சொற்பொழிவு
பேரழிவு விடியற் காலையில் முடிவடைந்தது. இதனால் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்லாமல் அங்கேயே உறங்கிவிட்டார்கள். மகாவீரரும் தனது இருக்கையிலேயே வீடு பேரடைந்திருக்கிறார். பொழுது விடிந்ததும் விழித்து பார்த்த மக்கள் மகாவீரர் இறந்ததை உணர்ந்து தகவல் அரசனுக்கு தெரிவிக்கப்பட்டது. அந்த அரசன் மற்ற அரசர்களோடும் மந்திரிகளோடும் யோசனை செய்து உலகத்திற்கு ஞான ஒளியாக திகழ்ந்த மகாவீரரை மக்கள் நினைவு கூர்ந்து வழிபடும் பொருட்டு அந்த நாளில் வீடுதோறும் விளக்குகளை ஏற்றி வைத்து விழா கொண்டாடும்படி செய்தான் என்றும், மகாவீரர் விடியற் காலையில் வீடு பேறு அடைந்ததால் தீபாவளியும் விடியற் காலையில் கொண்டாடப்படுகிறது என்கிறார் சீனி வேங்கடசாமி. ஒரு சமண பண்டிகை எப்படி இந்து பண்டிகையாக மாறியது என்ற கேள்விக்கும் அவரே பதில் சொல்லியிருக்கிறார். சமண மதம் வீழ்ச்சியடைந்த பிறகு பெருவாரியான சமணர்கள் இந்து மதத்தில் சேர்ந்தார்கள். சேர்ந்த பிறகும் அவர்கள் தாங்கள் வழக்கமாக கொண்டாடி வந்த தீபாவளியை விடாமல் தொடர்ந்து கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த வழக்கத்தை நீக்க முடியாத இந்துக்கள் அதை அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் இந்த பண்டிகையின் உண்மை காரணத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் புதிதாக உருவாக்கிய கதைதான் நரகாசுரன் கதை என்கிறார் சீனி வேங்கடசாமி. இவ்வாறு தீபாவளியை சுற்றி பல கடவுள்களுடைய புராண கதைகள் இருந்தாலும், கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளாவில் தீபாவளி அன்று மிகப்பெரிய கொண்டாட்டம் இல்லை. தீபம் ஏற்றி வைத்ததோடு தீபாவளியை முடித்து விடுகிறார்கள். அவர்களுடைய அண்டை மாநிலமான தமிழ்நாட்டில் இந்த கொண்டாட்டம் மிகப்பெரிய அளவில் இருப்பதால் இப்பொழுது அவர்களும் இந்த பண்டிகையை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாட ஆரம்பித்திருக்கிறார்கள். மேலும் குஜராத்தில் உள்ள ஒரு சமூகத்தினர் இந்த தீபாவளி பண்டிகையை புத்தாண்டு தினமாக கொண்டாடுகிறார்கள். இவ்வாறு புராண கதைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு சில வரலாற்று குறிப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது அரசரின் தர்பாருக்கு மக்கள் அனுமதிக்கப்பட்டு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து தருவதற்கு ஆலோசனை செய்யும் நாளாக பண்டிகைகள் இருந்திருக்கின்றன. பழங்கால மன்னர்கள் இந்துக்களாக இருந்தாலும் முகலாயர்களாக இருந்தாலும் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் மக்களுக்கு பல சலுகைகளையும் பரிசு பொருட்களையும் அளிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். முகலாய மன்னர்களில் சிலர் தீபாவளி போன்ற பண்டிகைகளை ஆதரித்ததாகவும், பசியால் வந்தவர்களுக்கு விருந்து அளித்ததாகவும் ஒரு சில வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. இந்தியாவில் தீபாவளி கொண்டாட்டத்தை பற்றிய பல குறிப்புகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது, கிபி 1100 தீபாவளி கொண்டாடும் பழக்கம் இந்தியாவில் இருந்திருப்பதாக சில வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. கிபி 1117 வாழ்ந்த சாளுக்கிய திருபுவன மன்னன் ஆண்டுதோறும் சாத்தியாயர் என்ற அறிஞருக்கு தீபாவளி பரிசு வழங்கியதாக கன்னடத்தில் ஒரு கல்வெட்டு கிடைத்துள்ளது. ஆனால் தமிழ் வரலாற்றில் 19ஆம் நூற்றாண்டு வரை தீபாவளி குறித்த குறிப்புகள் எதுவும் கிடையாது. வீரமாமுனிவருடைய சதுரகாதி 1732 வெளியிடப்பட்டது. அதிலும் தீபாவளி என்ற சொல் கிடையாது. தமிழ் இலக்கியங்களிலும் 19ஆம் நூற்றாண்டு வரை தீபாவளி என்ற சொல் இதிலும் கிடையாது. 1842 இலங்கையில் வெளியிடப்பட்ட மானிப்பாய் தமிழ் அகராதியில் இந்த சொல்லுக்கு புராண விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த தருணத்தில் இந்த விழா அறிமுகமாயிருக்கலாம் என்கிறார் ஆய்வாளர் போ வேல்சாமி. தமிழ் மரபின்படி நம்முடைய விழாக்கள் அனைத்துமே அறுவடைக்கு பிந்திய காலகட்டத்தில்தான் கொண்டாடப்படுவது வழக்கம். 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் தீபாவளி விழா பிரபலமாக இருந்ததாக சொல்ல முடியாது என்கிறார் போ வேல்சாமி. ஊவே சாமிநாதருடைய வாழ்க்கை வரலாற்று நூலான என் சரித்திரத்தில் தீபாவளி என்ற நூலிலும் பெரிதாக ஏதும் தீபாவளி குறித்து கிடையாது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். தமிழ்நாட்டிற்கு வந்து தங்கியிருந்த பயண குறிப்புகளையும் மக்களுடைய சமூக பழக்க வழக்கங்களையும் எழுதிய வெளிநாட்டவர்களுடைய குறிப்புகள் எதிலுமே தீபாவளி பற்றிய பதிவுகள் கிடையாது என்கிறார் வேல்சாமி. ஆனால் கார்த்திகை மாதத்தில் தீபம் அல்லது நெருப்பை ஏற்றி சடங்குகள் செய்யும் நிகழ்வுகள் இருந்திருக்கின்றன. ஆனால் அவற்றுக்கும் நாம் தற்போது கொண்டாடும் தீபாவளிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்கிறார். அதேபோல் கரிசல் இலக்கிய எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர்கள், பொதுவாக ஐப்பசி மாதம் பனி நிறைந்த மாதம், வீடுகளில் குளிர் அதிகமாக அண்டும் காலம், இதனால் இருட்டு அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் ஒளியை பெருக்கி உஷ்ணத்தை வீடுகளில் உருவாக்க இந்த பண்டிகையை மக்கள் கடைபிடிக்க தொடங்கியிருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதேபோல் பண்பாட்டு ஆய்வாளரான தோ பரமசிவனும் தமிழ்நாட்டில் தீபாவளி என்ற பண்டிகை இல்லை என்கிறார். மேலும் தமிழ்நாட்டு திருவிழாக்களுடைய பொதுவான கால எல்லை தை முதல் ஆடி வரை மட்டுமே. தமிழகம் வெப்பமண்டலத்தில் உள்ள நிலப்பகுதி என்பதால் வேளாண் தொழில் சார்ந்த பணிகள் இல்லாத காலப்பகுதியிலேயே தமிழர்களுடைய திருவிழா காலமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாட்டார் தெய்வங்களும் இந்த கால அளவில்தான் கொண்டாடப்படுகின்றன என்றும், இன்று பரவலாக கொண்டாடப்படும் தீபாவளி விஜயநகர மன்னர்களுடைய காலத்தில் தெலுங்கு பிராமணர் வழியாக தமிழ்நாட்டிற்கு வந்த திருவிழா மற்றும் இது வடநாட்டில் சமண சமயத்தை சேர்ந்த திருவிழா என்றும் சமூக வரலாற்று பார்வையில் திருவிழாக்கள் என்ற கட்டுரையில் தோ பரமசிவன் அவர்கள் சொல்கிறார். தமிழர் மதம் எனும் நூலில் ஆரிய பிராமணர்கள் கட்டுவித்த கற்பனை கதையை தீபாவளி என்கிறார் மறைமலை அடிகள். இதேபோல் கா சுப்பிரமணியன் அவர்கள் எழுதிய தமிழ் சமயம் என்ற நூலிலும், மா ராச மாணிக்கனார் அவர்கள் எழுதிய தமிழ் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலிலும், பேராசிரியர் ஆ கி பரந்தாமனர் அவர்கள் எழுதிய மதுரை நாயக்கர் வரலாறு என்ற நூலிலும் தீபாவளி தமிழர்களுடைய பண்டிகை அல்ல என்றும், தமிழர்களுடைய வீழ்ச்சியை கொண்டாட ஆரியர்களால் கொண்டாடப்படுவது இது என்கிறார்கள். மேலும் ஒரு சில வரலாற்று ஆய்வாளர்கள்
முதல் தஞ்சை மராட்டியர் ஆட்சிக்கு பிறகுதான் வட இந்திய பண்டிகைகள் தமிழ்நாட்டிலும் கொண்டாடப்படும் வழக்கம் உருவானது. அப்படிதான் தீபாவளி பண்டிகையும் தமிழகத்தில் கொண்டாடப்படுகிறது என்றும் சொல்கிறார்கள். இவ்வாறு தீபாவளி தமிழர்களுடைய பண்டிகை இல்லை என்பதற்கு சான்றாக சில தமிழ் அறிஞர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் அவரவர்களுடைய கருத்தை முன்வைக்கிறார்கள். அதே சமயத்தில் நம் தமிழர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உணர்த்தும் பண்டிகைகள் என அழைக்கப்படும் தைப்பொங்கல், கார்த்திகை தீபம், திருவாதிரை திருவிழா, பங்குனி உத்திரம், சித்திரை பிறப்பு, வைகாசி விசாகம், ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆகியவை தமிழின் மிக தொன்மையான மதங்களான சைவமும் வைணவமும் பெரும் சமயங்களாக மாறுவதற்கு முன்னரே தமிழர்கள் கொண்டாடிய திருவிழாக்களாகும். தைப்பொங்கல் என்பது உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியில் வீட்டுக்கு கொண்டு வந்து அதை கொடுத்த சூரிய கடவுளுக்கும் அதற்காக உழைத்த ஏர்களுக்கும் நன்றி தெரிவித்து தன் உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கும் நாளே தைப்பொங்கல். அதேபோல் கார்த்திகை தீபம் என்பது கார்த்திகை மாத பௌர்ணமி நாளும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்த கார்த்திகை திருநாளில் தமிழர்கள் தமது இல்லங்களிலும் குவில்களிலும் பிரகாசமான விளக்குகளை ஏற்றி மகிழ்ச்சியாக கொண்டாடும் ஒரு தீப திருநாள் ஆகும். தமிழகத்தில் வாழ்ந்த சமணர்கள் வழியாகத்தான் இது உருவானது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அதாவது தமிழகம் சமண மதம் தழைத்த பகுதியாக இருந்தபோது சமணர்கள் கார்த்திகை தீபத்தை கொண்டாடியதற்கான சான்றுகளும் இருக்கின்றன. சமண துறவிகள் பொதுவாக ஒரே இடத்தில் மூன்று நாட்களுக்கு மேல் வசிக்க மாட்டார்களாம். ஆனால் மழைக்காலத்தில் மட்டும் தங்கள் மடங்களில் வசித்துக் கொள்வது வழக்கம். இப்படி வசிப்பதை சதுர்மாசி விரதம் என்று அழைப்பார்கள். நான்கு மாத நோன்பு மழைக்கால முடிவில் அடையாளமாக கார்த்திகை மாத கடைசி நாளில் தீபத்தை ஏற்றி வழிபட்டு விரதத்தை முடித்துக் கொண்டு தீர்த்த யாத்திரை தொடங்குவார்கள். இதைத்தான் அவர்கள் தீப திருநாளாக கொண்டாடியிருக்கிறார்கள். இதற்கான சான்றுகள் பல்லவர்கள் சுங்கர்கள் செப்பிடுகளே இருக்கின்றன. மடாலய அடியார்கள், மக்கள்கள் மற்றும் சீடர்கள் யாத்திரை கிளம்பும் துறவிகளுக்கு பழங்கள், உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை கொடுத்து வழி அனுப்புவார்கள். இதனை ஆறுமின் பயந்த அறம்செய் திங்கள் செல் சுடர் நெடுங்கொடி என்ற நச்சினை பாடல் உறுதிப்படுத்துகிறது. இப்படி தானம் கொடுத்து வழி அனுப்புவதை கார்த்திகை பச்சை என சோழர்கால கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இந்த நாளைத்தான் சைவம் நன்கு தழைத்த சோழ நிலத்திலும் முக்கியமான நாளாக ஏற்றுக்கொண்டு கார்த்திகை தினமாக கொண்டாடினார்கள். அதேபோல் திருஞான சம்பந்தர் தனது தேவாரத்தில் தொல் கார்த்திகை நாள் விளக்கீடு என்கிறார். ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியிலும் கார்த்திகை தீபத்தை பற்றிய பாடல் வரிகள் இருக்கின்றன. சங்கம் மருவிய கால இலக்கியமான கண்ணங்கூத்தனாரின் கார் நாற்பதில் கார்த்திகை மாத தீப வழிபாடு பற்றிய ஆதாரம் இருக்கிறது. நம்மிரு கார்த்திகை நாட்டவரிட்ட தலைநாள் நாள் விளக்கு என்று கார்த்திகை தீபம் குறித்து பாடப்பட்டுள்ளது. இவ்வாறு நம் பழந்தமிழ் பண்டிகைகளை பற்றிய நிறைய இலக்கிய குறிப்புகளும் வரலாற்று ஆதாரங்களும் நம்மிடையே இருக்கின்றன. ஆனால் தீபாவளியை பற்றிய சங்ககால தமிழ் வரலாற்றில் எந்த ஆதாரமும் இருப்பதாக தெரியவில்லை. தீபாவளியை பற்றிய பல புராண கதைகள் சொல்லப்பட்டாலும் அவை அனைத்தும் தமிழர்களோடு தொடர்பு இல்லாமலேயே இருக்கிறது. இவ்வாறு நம்மோடு தொடர்பே இல்லாத தீபாவளி நம் தமிழ்நாட்டில் ஆரிய பிராமணர்களால் திணிக்கப்பட்டதா, அல்லது நம் தமிழர்கள் ஏற்கனவே பின்பற்றி வந்த வழக்கத்தை ஆரியர்கள் அவர்களுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டார்களா என்ற கேள்வி நம்மிடையே எழுகிறது. தீபாவளி கொண்டாடப்படும் அதே ஐப்பசி அமாவாசை நாளில் தமிழர்கள் விளக்கு வைத்து வழிபாடு செய்யும் முறை இருந்திருக்கிறது என்று சங்க இலக்கிய நூலான அகநானூறு பாடலில் கூறப்பட்டுள்ளது. அதே போல் பத்துப்பாட்டு நூலான நடுநல்வாடையில் விளக்கு வழிபாடு குறித்து நக்கீரர் சொல்லியிருக்கிறார். எனவே நீண்ட காலமாக நம் தமிழர்களால் பின்பற்றப்பட்டு வந்த அமாவாசை விளக்கேற்றும் நாளையும் கார்த்திகை தீப திருநாளையும் ஒன்றாக சேர்த்து தீபாவளி என விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் திணிக்கப்பட்டிருக்கும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். அதேபோல் தீபாவளியே முதன் முதலில் தமிழகத்தில்தான் தோன்றி இருக்கலாம் என்கின்ற ஒரு கூற்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் முன்வைக்கிறார்கள். அதாவது இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் தலை தீபாவளி என்ற ஒரு சடங்கு இருக்கிறது. திருமணமான புதுமண தம்பதிகள் திருமணமான முதல் வருடத்தில் வரும் தீபாவளியை கொண்டாடும் வழக்கம்தான் தலை தீபாவளி. இந்த வழக்கம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. தீபாவளியை தமிழர்கள் கொண்டாடும் விதத்திற்கும் வட இந்தியர்கள் கொண்டாடும் விதத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. தமிழர்கள் ஒரு பெரிய போரின் வெற்றியை பறைசாற்றும் விதமாகத்தான் தீபாவளியை கொண்டாடுகிறார்கள் என்றும், அதே சமயத்தில் தீபாவளி என்று கறி சமைத்து சாப்பிடும் வழக்கமும் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில்தான் பல கிராமங்களில் குலதெய்வ வழிபாடும் இருந்திருக்கிறது. அவ்வாறான குலதெய்வ கோயில்களில் இன்றளவும் ஒரு சில கிராமங்களில் தீபாவளி என்று குலதெய்வ கோயிலுக்கு செல்வார்கள். அசைவ உணவு வைத்து படைப்பார்கள். மேலும் தீபாவளி என்று எண்ணெய் தேய்த்து குளிப்பார்கள். அதில் முக்கியமாக வீட்டின் முதல் ஆண் பிள்ளை முதலில் எண்ணெய் தேய்த்து குளிப்பார்கள். அதற்கு பிறகுதான் வீட்டில் இருப்பவர்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் வழக்கம் இருக்கும். இவ்வாறு எண்ணெய் தேய்த்து குளிப்பதில் மூத்த மகனுக்கு ஏன் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பழங்காலத்தில்
போரில் வீட்டின் மூத்த மகன் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வழக்கம் இருந்தது. மேலும் தமிழர்கள் போர் முடிந்தவுடன் எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு அந்த வெற்றியை கொண்டாடும் வழக்கம் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆக இவ்வாறுதான் தீபாவளி பற்றிய தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல குறிப்புகளும் ஆய்வுகளும் அறிக்கைகளும். ஆக தமிழ் நிலத்தோடு கொஞ்சம் கூட தொடர்பே இல்லாத இன்று நாம் நம்பிக்கொண்டு கொண்டாடப்படும் புராண கதைகளை கொண்ட தீபாவளிக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, ஆனாலும் கொண்டாடுகிறோம். இவ்வாறான பெரிய பண்டிகையாக தீபாவளி மாறியது என்பது ஏதோ 2-3 வருடங்களால் மாற்றப்பட்டது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக மடைமாற்றப்பட்டு இந்த விழா இன்று மிகப்பெரிய பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் தீபாவளி என்று பட்டாசு வெடிக்கும் வழக்கம் எப்பொழுது நம் நாட்டிற்கு வந்தது என்ற தெளிவான தரவுகளும் ஆதாரங்களும் இல்லை. ஏனென்றால் சீனாவில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பட்டாசு கண்டுபிடிக்கப்பட்டது என்பதற்கான பல ஆய்வுகள் இருக்கின்றன. அதே சமயத்தில் தமிழகத்தில் இருந்த பல அரசர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சீனாவோடு வணிக தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். ஆக பழங்காலத்தில் இந்தியாவில் எந்த நிலப்பகுதியை விடவும் சீனாவிடம் அதிக தொடர்பில் இருந்தவர்கள் தமிழர்கள்தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம் நிலத்தில் பட்டாசு வெடிக்கும் வழக்கம் எப்போது எங்கு உருவானது என்பது நீண்ட ஆய்வுக்குரிய விஷயமாக இருக்கிறது. இதில் வருத்தமான செய்தி என்னவென்றால், ஏதோ ஒரு புராண கதையை நம்பிக்கொண்டு தீபாவளி கொண்டாடுவதையும் அதனால் மக்கள் மகிழ்வோடு இருப்பதையும் கூட இந்த காலகட்டத்தில் மக்கள் மனநிலைக்கு சரியாக இருக்கலாம். ஆனால் பட்டாசுகளை வெடித்து நச்சு புகையை வெளியிட்டு சுற்றுச்சூழலை பாதிக்க வைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. இன்று வரை டெல்லியில் காற்று மாசுபாடு அதிகமாக இருக்கிறது. அந்த நிலை விரைவில் இந்தியா முழுக்க வரலாம். காற்று மாசுபாட்டால் நாம் மட்டுமல்ல பல உயிரினங்களும் பாதிக்கப்படலாம். இதையெல்லாம் விட பறவைகள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன. இன்றளவும் இந்தியாவில் சில கிராமங்களில் வௌவால்கள் அதிகமாக இருப்பதால், பறவைகள் அதிகமாக இருப்பதால் அந்த பட்டாசு வெடி சத்தத்தால் எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று அந்த கிராம மக்கள் பட்டாசு வெடிக்காமல் இருக்கிறார்கள். நாமும் அதை முடிந்தவரை பின்பற்றலாம். குடும்ப மகிழ்ச்சிக்காகவும் அனைவரும் ஒன்றாக சேர வேண்டும் என்ற எண்ணத்திலும் ஒரு பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அது தவறில்லை. ஆனால் பழங்காலம் தொட்டே இயற்கையை நேசித்து வந்தவர்கள் நம் தமிழர்கள். அதை என்றுமே நாம் மறக்கக்கூடாது. நம்மால் முடிந்த அளவிற்கு இயற்கைக்கு எதிரான எந்த விஷயத்தையும் செய்யாமல் அந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும். அதே சமயத்தில் தமிழருடைய வரலாற்று குறிப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது, தீபாவளி என்று வரும் தீபாவளியை விட கார்த்திகை தீப திருநாள் தான் தமிழருடைய தீப ஒளி நாளாக இருந்திருக்கிறது. ஆகவே நம்முடைய மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் ஒன்றிணைவும் அந்த நாளில் கொண்டாடுவதே சாலச் சிறந்தது. அதே சமயத்தில் அன்றைய தினத்தில் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்திற்கும் அந்த ஈசனுக்கு பின்னால் இருக்கும் பல செய்திகளையும் நம் டீப் டாக் தமிழ் சேனலில் ஒரு வீடியோ பதிவு செய்திருக்கிறோம். உங்களால் முடிந்தால் அதையும் பாருங்கள். ஆகவே தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் என்பது மற்ற மதங்களுடைய கலாச்சாரத்தை விடவும் தொன்மையும் தனித்துவமும் வாய்ந்தது. அதை என்றும் நாம் இழக்காமல் இருப்போம். தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்போம். அன்று போல இன்றும் உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருப்போம். மேலும் தீபாவளியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும், இதில் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கும் கருத்துக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கும் பட்சத்தில் அது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்களும் அதை தெரிந்து கொள்கிறோம். இது போல தமிழை பற்றியும் தமிழினத்தின் வரலாற்றை பற்றியும் தன்னம்பிக்கை பதிவையும் கேட்க டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பல சுவாரஸ்யமான கதைகளையும் நாவல்களையும் கேட்க டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.